சில வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு போய் அங்கே அந்த பனிப்படர்ந்த அந்த காட்சிகளை பார்க்கவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழ்நிலைகளை கண்டு ரசிக்கவும் இப்படியாக உல்லாச பயணமாக ஒரு கூட்டமாக அந்த வாலிபர்கள் போனாங்க. அப்படி போகும் பொழுது அந்த இயற்கை காட்சிகள் அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் ரசித்து பேசி கொண்டு இருக்கும் பொழுதே இருட்டு தொடங்கினதுனால அந்த காட்டில் இருந்து அந்த மலைப்பகுதியிலிருந்து அந்த இளைஞர்களால் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த இரவில் அந்த காட்டிலேயே தங்கிட்டு விடிஞ்ச உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிசைட் பண்ணிவிட்டு அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த அமாவாசை இருட்டிலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு பகுதியில் தங்கியிருந்தாங்க. அப்படி தங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு விளையாடிட்டு இப்படி ரொம்ப ஜாலியாக அந்த இருட்டிலேயே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வேண்டிய அந்த டைம் பாஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகாலையில் அவங்க தூங்கிட்டாங்களாம். அப்படி தூங்கி கண் விழித்து பார்த்தபொழுது அந்த இடத்துல படுத்திருந்த அந்த எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்ததாம். ஒரு மிகப்பெரிய திகிலோட அந்த இளைஞர்களெல்லாம் அந்த பக்கத்தில் இருந்த அந்த காட்சியை பார்த்தாங்களாம். என்ன பார்த்தாங்கன்னா, இவங்க படுத்திருந்த இடத்துக்கு ஒரு 2 அடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலி, ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சான். அந்த பள்ளத்தாக்கில் யாராவது விழுந்திருந்தா ஒரு எலும்பு துண்டு கூட கிடச்சிருக்காதான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆழமான பயங்கரமான பள்ளத்தாக்கா. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கர்ணம் தப்பினா மரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த இளைஞர்களுக்கு அந்த இரவில் அந்த இடமே வந்து ஒரு மிகப்பெரிய சுடுகாடாக கல்றையாக மாறியிருக்கும். இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் வந்து அந்த ஈரக்கொலையை நடுங்கி போய் அவர்களுக்கு இருந்த அந்த ஆபத்தை குறித்து எண்ணி பார்த்து, ஐயோ கடந்த இரவுல நம்ம எப்படிலாம் ஜாலியாக இருந்தோமே, நம்ம ஒரு நிமிஷம் வந்து இந்த பக்கம் இறங்கியிருந்தா நம்ம இந்நேரம் இல்லாமல் போயிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தோட நடுக்கத்தோட அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தாங்களாம். என கண்பான சகோதரனே சகோதரியே, நம்மிலே பலரும் இதே நிலையில் தான் இருக்கிறோம். பாருங்கள், பாவத்தின் அபாயத்தை உணராமல் அதனுடன் நம் விளையாடி கொண்டிருக்கிறோம், அந்த பாவத்தோடு இசைந்திருக்கிறோம். பாவம் வந்து நமக்கு முதலில் ஒரு இன்பமாக தோன்றும், இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் முடிவிலே அது ஒரு மிகப்பெரிய மரணத்திற்கு கொண்டு போய் சென்று ஒரு மனிதனை அழித்துவிடும் என்பதை நாம் இன்றைக்கு அநேக பேர் மறந்து போகிறோம். மரணத்தை குறித்து கவலையுற்று காணப்படுகிறோம். ஓ மனமே, நீ புசித்து குடித்து இளைப்பாறு என்று தங்களுக்கு தாங்களே இன்றைக்கு அநேக பேர் சொல்லிக்கொண்டு உண்டாக்கின கடவுளையும் மறந்து போய் கடவுள் சொன்ன அந்த வழிகாட்டுதல்களையும் பின்பற்றாமல் பாருங்கள், கடவுளையும் அவருடைய வசனத்தையும் புறம்பே தள்ளிவிட்டு மாயையானவைகளை பின்பற்றி இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை தேடி அலைந்து தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாக இதற்காக பிரயாசப்பட்டு அவர்களுக்கு மரணம் நேரிடப் போகிற அந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும் கடவுளை மறந்து பாவத்திலே அவர்கள் சிக்கிக்கொண்டு தேவனிடத்திலே திரும்பாமல் அவர்கள் நினையாத நாழிகையிலே அவர்கள் மறித்து போகத்தக்கதாக இன்றைக்கும் காணப்படுகிற அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடியும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாவத்திலே சிக்கிக்கொண்டு பாவ சுய இன்பங்களுக்கு இச்சை ரோகங்களுக்கு அடிமைகளாய் வாழக்கூடிய, ஆபத்தையும் மரணத்தையும் கண்டு உணர்வில்லாமல் வாழக்கூடிய இந்த உலகத்தாரைப் போல நீங்களும் வாழாமல் நாம் இன்றைக்கு இருக்கிற இடம் ஒரு ஆபத்தான ஒரு இடம், பாவமானது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் உங்கள் பாவ வழிகளை விட்டுவிட்டு மனந்திரும்பி ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருங்கள். ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவருடைய சமூகத்தில் ரட்சிப்புக்காக வந்து வேண்டி நில்லுங்கள். ஆண்டவரிடத்தில் திரளான ரட்சிப்பின் வாசல்கள் இருக்கிறபடியினாலே அவர் உங்களை மன்னித்து உங்களை வாழ வைப்பார். உங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே உங்களை அலங்கரித்து தன்னுடைய பிள்ளையாகி மாற்றி உங்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுப்பார். 2 கொரிந்தியர் 6:2 சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். பாருங்க, இன்றைக்கே அனுக்கிரக காலமாய் உங்களது ரட்சிப்பின் நாள் இன்றைக்கே இருக்கிறபடினாலே உங்கள் நாட்களை தள்ளி போடாமல் இன்னமும் தள்ளி போட்டு கொண்டு இல்லாமல் இன்றைக்கே உங்கள் வழிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு மனந்திரும்பி ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருங்கள். நீங்கள் ரட்சிப்படைய ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே இந்த கிருபையின் நாட்களிலே கர்த்தர் உங்களை தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை மகிழ வைப்பார். அவரோடு கூட ஆளுகை செய்யவும் கிருபை தருவார். எனவே இனி காலத்தை தள்ளி போடாதீங்க. கர்த்தரிடத்தில் சேருங்க. ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
இன்றைக்கும் யாரெல்லாம் தங்கள் பாவ வழிகளை உணர்ந்து ஆண்டவரே உம்மண்டையிலே திரும்புகிறார்களோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்படிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் இழுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முத்திரை மோதிரமாக உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படியாய் உம்முடைய நல்ல ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.